கணவன் புல்லானாலும் புருஷன் அப்படி சொல்றாங்களா? அப்படின்னா என்ன? ஒழுங்கா இருந்தா சோறு போடுவோம், இல்லனா வந்து தலையில கல்ல போட்டு அவடிச்சிருவோம். ஒழுங்கா இருந்தா சோறு போடுவோம்யா, ஒழுங்கா இல்லனா நைட்டு தூங்கும் போது தலையில கல்ல போடுவோம். அதான் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன். உங்க பேர் என்ன பாப்பா? தமிழ் கிடையாது நீ? ஐயோ, நம்ம ஹிந்தி காரப்புல இருந்து இதெல்லாம் எப்படி கேட்க முடியும்? உன் பேர் என்னன்னு ஹிந்தியில எப்படி கேட்கணும்? உத்தரப்பிரதேஷ். கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பத்தர் கோணே சேபி பத்தி. பத்தர கோணே சே பத்தி. சித்திர கோணே சே சித்தி. பாதி ஹிந்தி பாதி தமிழ் அப்படியே போட்டு ஃபுல் பண்ணிட்டோம். அதாவது அண்ணாச்சி, கல்லுனா கல்லு மாதிரி அர்னால்டு மாதிரி இருக்கிறாங்க தெரியுமா? ஆமா, அப்படி இருக்கணும். அப்படி கைய மட்டைக்கு வச்சனா அர்னால்டு மாதிரி அங்கங்க அப்படியே நீங்கணும். அவன் தாயா புருஷன். அப்படி இல்லனா புல்லா புருஷ்லி மாதிரி இருக்கிறவன் புருஷன். கல்லானா அர்னால்டு, புல்லானா புருஷ்லி. நல்லா சொன்னா. கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் சொல்றாங்கல்ல? ஆமா அண்ணாச்சி. அது ஏன் சொல்றாங்க அண்ணாச்சி? உங்களுக்கு நாணல் தெரியுமா? நாணலா? நல்லா வளையுமே, டான்ஸ் ஆடுமே. ஓ, நாணல். ஆமா ஆமா, தெரியுமா உங்களுக்கு? தெரியும் தெரியும், பாத்துருக்கேன். அந்த புல்லு மாதிரி நம்ம என்ன சொன்னாலும் புருஷன் ஆடணும் அண்ணாச்சி. ஆமா, எப்படி நீங்க என்ன அப்படி என்ன சொல்லுவீங்க? செருப்பு வாங்கி கொடுத்தா செருப்பு வாங்கி கொடுங்க. செருப்பு வாங்கிட்டு வரோம் அப்படின்னு ஆடுவானா? சரி, அப்புறம் டிரஸ் கேட்டா டிரஸ் வாங்கி தரணும். ஓ, டிரஸ் அப்படின்னு அவங்க கூடவே சேர்ந்து ஆடணும் அப்படியா? சரி, சரி, இது வந்து புல்லானாலும் ராமா கல்லுனா கல்லா மாதிரி நிறைய காசு வச்சிருக்கேன்னாச்சி. கல்லானாலும் கல்லா என்ன, எங்க அப்பா மல்லிகை கடைக்காரரு. கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் இல்லவா? ஏ பாபா, கை தட்டுங்க அவராட்டிய. நன்றி நன்றி அண்ணாச்சி. அப்படின்னா நீ ஓரமா போயிருந்தா இருக்கும். கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அப்படின்னு ஏன் சொல்றாங்க? அதாவது அண்ணாச்சி, நம்ம புருஷன் நல்லா எப்படி அடிச்சு துவச்சு நிமித்தினாலும் கல்லு மாதிரி ஸ்ட்ராங்கா நிக்கணும். இப்போ அடிச்சு துவச்சு நிமித்தினாலும் அப்படியே நிக்கணும். கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அப்படின்னு ஏமா சொல்லிருக்காங்க? அதாவது அண்ணாச்சி, நம்ம சாப்பிடுறோம்ல, புருஷனுக்கு சோறு செஞ்சு போடுறோம்ல. புருஷனுக்கு சோறு செஞ்சு போடுறீங்களா? பாறாங்கல்லே விழுந்தாலும் பாறாங்கல் தானமா அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு சாப்பிடணும். புல்லா இருந்தாலும் புல்லு புல்லு தானமா அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு சாப்பிடணும். ஓ, அப்படி சாஃப்டா இதை எடுத்துக்கணும் இல்லையா? ஆமா, சாப்பிடும் போது பெரிய ஒரு பாறாங்கல்லே தூக்கி நாங்க உள்ள போட்டு சமைச்சு கொடுத்தா கூட, ஏய் இந்த பாறை ஒரு பாறாங்கல் கிடக்கு அப்படின்னு அப்படி தூக்கி போட்டுட்டு சாப்பிடுற வந்தாயா புருஷ. கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அப்படின்னு ஏன் சொல்றாங்க? நான் பண்ற இட்லி கல்லு மாதிரி இருந்தாலும் அதை சாப்பிடணும். ஓ புருஷன், அப்படியா? நாங்க செஞ்சு கொடுக்கற இட்லி கல்லு மாதிரி இருந்தாலும் அத அழகா சூப்பரா இருக்கே அப்படி சொல்லி சாப்பிடுறவன் தான் புருஷன். கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் சொல்றாங்களே, அது ஏன் சொல்லிருக்காங்க பாபா? என்னதான் நம்ம உப்புமா இல்ல இட்லியா கல்லு மாதிரி செஞ்சு போட்டாலும் மாடு எப்படி புல்ல மேய்க்குமோ அந்த மாதிரி அவன் மேய்ஞ்சிட்டு போயிட்டே இருக்கான். சுத்தமே சொல்லக்கூடாது. இதெல்லாம் அப்படியே மாடு மேயறவே லவ் 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 மேய்ஞ்சிட்டு போறவன் தான் புருஷன். கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அப்படிங்கிற அப்படின்னு சொல்லிருக்காங்கல்ல, அது ஏன் சொல்லிருக்காங்க பாபா? அது எதுக்கு சொல்றாங்கன்னா அண்ணாச்சி, இப்போ கட்டி வச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. யார? பொண்ணு. ஒரு பொண்ணை கொண்டு மரத்துல கட்டி வச்சிருக்காங்களா? ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணை கட்டி வச்சிருக்காங்கன்னு ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணை கட்டி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவன் எந்த வேலைக்கும் போகாம கல்ல உடச்சாவது குடும்பத்தை காப்பாத்தணும். ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வச்சோம்னா அவன் கல் உடைத்தாவது அந்த பெண்ணை காப்பாற்ற வேண்டும். அதுக்கு தான் கல்லானாலும் கணவன் அப்படின்னு சொல்லிருக்காங்களே. புல்லானாலும் புருஷன் எதுக்கு சொன்னாங்கன்னா, அவன் புள்ள வெட்டியாவது பிள்ளைங்களை படிக்க வைக்கணும். தோட்டத்துல புல்லு வெட்டியாவது தனக்கு பிறந்த குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான். எப்படிமா உனக்கு பிள்ளை யோசிக்க தோணுது? தன்னால வருதியா? கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அப்படின்னு ஏன் சொல்லிருக்காங்கன்னு உனக்கு தெரியுமாப்பா? அதாவது அண்ணாச்சி, கல்லான்னா படிக்காதவன். கல்லான். ஓ, கற்காதவன். கல்லான். புல்லான் அப்படின்னா அறிவில்லாதவன். புல்லான்னா அறிவில்லாதவனா? இது எங்க சொல்லி கொடுத்தாங்க உனக்கு? தமிழ் மேம் சொல்லி கொடுத்தாங்க. அறிவு இல்லாதவனாக இருந்தாலும் கெட்டி வைத்த பிறகு கணவன்
கணவன் கணவன் தான் என்பதுதான் மிக சரியான பதில். பாபா கொண்டாடி கைத்தட்டி.